நீஹா ஆயில் தூய கல்செக்கு எண்ணெய்க்கு செய்வினை இதெல்லாம் இருக்கு, உண்மையாக இருக்கு. இதுக்கு நிறைய சக்திகளும் இருக்கு, இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆவியால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆட்டுவிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், அது சொல்றதை கேட்க முடியும். யார் மூலியமாவோ அது இறந்து அந்த பலியோடு அது இறந்ததுன்னா அவனை தேடி அது வரும். அந்த ஆன்மா அவனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அவங்க மரணம் வந்து இயற்கையான மரணம் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. சடலம் வந்து செயற்கை ஏதோ அப்படின்னா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் எனக்கு 9 பொருத்தம் 10 பொருத்தருக்குன்னு சொன்னார், எங்கள் வாழ்க்கை இப்போ டிவோர்ஸ்க்கு போய் நிற்கிது அப்படின்றாங்க. 10 பொருத்தமோ 8 பொருத்தமோ யாருக்குமே வராது, சிவன் பார்வதிக்கே 8 பொருத்தம் தான். வணக்கம், நான் அஸ்ட்ராலஜர் ஹரீஷ் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட வந்து என்னுடைய கேள்விகள் நான் கேட்டேன். ஸோ மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அதில் முதல் கேள்வி, இந்த லாக்டவுனில் நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்னால் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது வழி ஏதாவது இருக்கா? சி, டிப்ரெஷன் அப்படின்னும் போது நம்மளை நாமே வர்த்திக்கிறது தான் டிப்ரெஷன். நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, அது நம்ம கையில் கிடைக்கல அப்படின்ற போது தான் நமக்கு அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் உருவாகுது. இது நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். பொதுவாக இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கவங்க இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸில் அஃபெக்ட் பண்ணி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, கல்லுப்பு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நம்ம குளிக்கிறது, வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நம்மளால் எப்போ முடியும், தலை கூட குளிக்க வேணாம், நம்ம மேலே ஊற்றிட்டு அப்புறம் நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றினா கூட இந்த கல் உப்புக்கு வந்து அந்த தன்மை இருக்குது. நம்ம ஆறா வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் இதாக இருக்கும்போது அதை வந்து குளிர்விக்கிற தன்மை வந்து இந்த கல்லுப்பு இருக்குது. அப்போ இதை போட்டு குளிக்கும் போது நமக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கடலில் குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. கடல் குளியல் அதில் குளிக்கும் போது நமக்கு வந்து அந்த எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் கடைசியில் அந்த சீன் வந்து அந்த வைரஸ் அழிக்கணும்னா அந்த கடைசியில் அந்த இறைவன் மூலியமாக அது ஒரு இறைவன் அந்த அந்த இதுக்கே கொண்டு வந்துருப்பாங்க. கடல் வந்து அதை அப்படியே கொண்டு போகிறது. அதனால் அந்த கடலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அந்த கடல் உப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜிஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா செய்வினை அந்த இந்த விஷயம்லாம் இருந்துச்சு, பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது செய்வினை இருக்கா? அந்த நெயில்ஸ் வச்சு பண்ணுறது, முடியை வச்சு பண்ணுறது, பொம்மையை வச்சு கை காலெலாம் பிச்சு போடுறது, ஸோ அதெல்லாம் நாங்களாம் அந்த படத்தில் பார்த்துருக்கோம் நிறைய 90s கிட்ஸ் படத்துலலாம். பொம்மையை வச்சு பிச்சு போடுறது அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்மையானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த முடி மூலியமாக முடியை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இப்போ இது இந்த படம் எடுத்து பார்த்தா கூட தெரியும் நம்மளுக்கு, ஏழாம் அறிவுள்ள சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வச்சு பண்ணுவாங்க. முடியை வச்சு எது வேணாலும் நம்மளால் செய்ய முடியும், துணியை வச்சும் செய்ய முடியும், துணி அந்த ஸ்மெல்லை வச்சும் செய்ய முடியும். இப்போ ஒரு டாக் கிட்ட வந்து ஒரு துணியை காமிச்சு அது யாருக்குன்னு அழகாக கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதே மாதிரி தான் செய்வினை இதெல்லாம் இருக்குது, உண்மையாகவும் இருக்குது, இதுக்கு நிறைய சக்திகளும் இருக்குது, இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை ராகுவை சம்மந்தப்பட்டு நம்ம வந்து இது இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர, அது எப்படிப்பட்ட செய்வினை அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது வந்து இந்த தாம்பல பிரச்சனை அஷ்டமங்கல பிரச்சனை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைதான் உண்டு இருக்குது இருக்குது. ஸோ இப்போவும் அது நடந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக. அதனால் சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓ, நிறைய பேர் நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த ஜாதகாரனுக்கு தெரியும் பிரச்சனைன்றது தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் என்ன சொல்லும், உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பூஜை பண்ணுவான் உங்ககிட்ட. நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. இப்போ செய்வினை பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் தேவை? செய்வினை பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய முடி தேவைப்படலாம், உங்களுடைய ட்ரெஸ்ஸு, அது வந்து புது ட்ரெஸ்லாம் கிடையாது, போட்டு கழட்டி வச்ச ட்ரெஸ்ஸு. சிலவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸுடைய இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொய்க்காத ட்ரெஸ், அது இருந்தாலும் தொய்ச்சிட்டால் தண்ணி பட்டாலே அதோடைய தன்மை மாறிடும். தொய்க்காத ட்ரெஸ்ஸு, உங்களுடைய பாத மண், நகம் அதில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, நகத்தில் பண்ண முடியாது, அது சும்மா அது வந்து டெட் செல். ஸோ அதில் பண்ண முடியாது. ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ தெய்வம் அப்படி ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக பெயின் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் வைஸில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எனக்கு நிறையா அனுபவமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் சில பேருக்கு பேய் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, பேயா சும்மா ஏன்டா விளையாடிட்டு இருக்க, போடா விளையாட்டு நம்ம பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேய் இருக்கா இல்லையா? 100க்கு 150% சொல்லலாம் பேய் இருக்கு. அம்மாவுடைய சக்தி பேய் இருக்குது,
இருக்குது. கடவுள்னு ஒன்று இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பேயுன்னு ஒன்று இருக்குது. ஒரு நல்லதுன்னு ஒன்று இருந்தால் ஒரு கெட்டது இருக்குது. இரவுன்னு இருந்தால் பகல்னு இருந்தால் இரவுன்றது இருக்குது. இரவு வந்தால் தான் பகல் வரும், இரவாக மட்டும் இருக்காது. கண்டிப்பாக பேய்கள் இருக்குது. ஆனால் எல்லா பேய்களும் வந்து எல்லா ஆன்மாக்களும் வந்து தொந்தரவு பண்ணுமா அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 100 ஆன்மா இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல 100 ஆன்மா இருந்தால் 98 ஆன்மாக்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சக்தியும் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்காது. நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இறந்துருவாங்க, அவங்க வந்து கட்டி பிடிக்க பார்ப்பாங்க, தொட பார்ப்பாங்க, அவங்களால அதை டச் பண்ண முடியாது. அந்த ஆன்மாக்களுக்கு அதெல்லாம் புனிதமான ஆன்மாக்கள், அவங்களால அதை பண்ண முடியாது. சில இந்த இதுபடி மறக்கிறாங்க இல்லையா, சூசைட் அந்த மாதிரி தன்மையில் மறக்கிறவங்க எல்லாம், மறிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி பேய் அப்படின்ற ஒரு இது, இப்போ ஆத்மானா வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து கடவுள்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேய் அப்படின்ற ஒரு விஷயம், ஆத்மா இங்கே இருக்குது, அதனால தான் அது எதனால அவங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கிறதுனால அவங்க இங்கே இருக்காங்களா, இல்லை எதனால அவங்க இங்கே இருக்காங்க? நிஜமாகவே நிறைவேறாத ஒரு ஆசைகள். சிலருங்களுக்கு வந்து விட்டு போக மனசு இருக்காது, சிலருங்க வந்து எப்படா எனக்கு வந்து வழி தெரியாமல் திணறுவாங்க. நீங்கள் காஸ்மாரோ அப்படி படம்லாம் பார்த்தாங்க, அதில் வந்து நம்ம கார்த்திக் சார் சொல்வார், நான் வந்து 1000 பேருக்கு வந்து இது கொடுக்க போகிறேன், என்னது லைட் கொடுக்க போகிறேன், லைட் காமிக்க போகிறேன் ஆத்மாக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு. உண்மையாகவே அந்த லைட் தெரியாமல் நிறைய பேர் இதில் பண்ணிகிட்டு இருக்கிறது. வேணா நான் அந்த ஆன்மாவுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ இந்த ஆன்ம சக்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த தியானம் இந்த மாதிரி இதுக்குள்ளே ஆன்மீகம் தியானம் இதுக்குள்ளே போகும்போது தான் இந்த ஆன்ம சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம உடலுக்கு தான் நம்ம எல்லாமே பார்த்துக்கிறோம், உணவுலேருந்து எல்லாமே உடலுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். உள்ளே ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்கா தான் எல்லாமே. அந்த ஆன்மா வந்து இந்த தியானம் மூலியமாக தான் அதுக்கு சக்திகள் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி, 1 மணி நேரம் தியானம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ரைஸ் சாப்பாடு கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் இந்த தியானம் பண்ணி உங்கள் ஆன்மாவை நீங்கள் திடப்படுத்தி, நீ கிடையாது நான் ஆன்மா அப்படின்றது எப்போ உணர்றியோ அப்போ நீ இறந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு தெரியும், ஐ எம் நாட் ஹியர், நான் அங்கே போயானோ, இது என்னோட உலகம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் போயிடுவேன். அப்படி தெரியாதவங்க எல்லாம் தான் இங்கே வந்து ஆன்மீகம் சுற்றிட்டு. ஓகே. ஸோ நம்ம கிட்ட ஷோவில் வந்து சுஷாந்த் அவர்களை பற்றி கேட்டிருந்தேன். இதே மாதிரி ஹாலிவுட்டில் வெளிநாட்டில் வந்து சுஷாந்தாவோட ஆவிக்கிட்ட வந்து ஒருத்தர் பேசியிருந்தார், அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆனிச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்கிட்ட பேசுறதுன்னா ஒரு ஆவி வந்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்து பேசுறது வந்து அது வந்து நம்புறபடியாக கிடையாது. ஓகே. ஆவியால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆட்டுவிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், அது சொல்கிறத கேட்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து நான் வந்து ஆன்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அங்கே போய் பேசணும், இங்கேருந்தே பேசலாம். இங்கேயே எத்தனையோ பீக்கான ஆளுங்களாக இருக்கும், ஆவி ஆவிக்கும் ஆவி கூட பேசுகிறவங்களாம் இருக்காங்க, அங்கேயே பேசலாம். ஸோ அதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்புகிற மாதிரி தெரியல. நீங்கள் ஆவிக்கிட்ட ஏதாவது அனுபவம் உண்டா உங்களுக்கும் ஆவிகளுக்கும்? நான் செய்கிற பூஜைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணுற இடத்துல வந்து ஆவிங்க வந்து மனிதனை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கும், அவன் திடீர்னு வந்து அதை செயலில் காட்டுவான் அந்த ஆவி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நிறைய இதில். சில வீட்டில் ஜாதகம் பார்க்க போனாலே அந்த ஆவிகளுக்கு தெரியும், வந்திருக்கவன் வந்து ஒரு எனர்ஜியான ஒரு ஆள், ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஆள் அப்படின்னும் போது, நம்ம வந்து இப்போ பொதுவாக நான் கிடையாது, இந்த ஃபோர்ஸில் இருக்கவங்க வந்து இந்த முனைக்கு வராங்க, இந்த ரோடு முனைக்கு வராங்கனாலே இங்கே அதுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது, இவன் வரான், இங்கே தான் வரான், என்னை பார்க்க தான் வரான்னு சொல்லி ஒன்று இதுங்க போய் ஒளிஞ்சிடுங்க, இவங்க போய் ஒளிஞ்சிடுவாங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னை உள்ளே வர ஓடி முடியாமல் தடுப்பு அணைகளை நிறைய கொண்டு வருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் பேய்களை வந்து கூப்பிட்ட அனுபவம் ஏதாவது உண்டா? நான் பேய்களை கூப்பிட்டு நான் பூஜைக்கு போகும்போது அந்த இது வரும்போது அது யாருன்னு அதுக்கிட்ட கேட்டு அதை வெளியே போக சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அமானுஷ சக்தி அந்த பூஜை அறையில் இருக்கும் போது நம்மளால் அந்த பூஜைகள் பண்ண முடியாது, அவங்களுடைய தாக்கம் இருக்கும், நம்மளுடைய மைண்ட் டிப்ரெஷன். ஸோ இப்போது அது வந்து அவங்களுடைய சொந்த வீடாக இருந்து அந்த வீட்டில் நம்ம போய் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து வெளியே போக சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். நான் ஆவிகள் கூட பூஜை பண்ணும் போது பேசுகிறது உண்டு. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த ஆவியை கூப்பிட முடியுமா உங்களால? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஆவியை கூப்பிட்டு அப்படின்னு ஆடியெலாம் விளையாட்டெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன் நான். அதெல்லாம் முடியாத காரியம். ஓகே. அது நம்ம அந்த விளக்கு, அந்த எனர்ஜி, அந்த ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியும். அது வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ, நம்ம சுஷாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம், அந்த வீடியோவை பற்றியும் நான் கேட்டேன். ஒரு பாக்ஸ் மூலமாக வந்து ஒரு ஆவியால் பேச முடியுமா? அது வந்து அந்த வீடியோவில் சுஷாந்த் அவர்கள் பேசியிருப்பார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மையாக பொய்யா? அது நிகர்சனமான பொய். பொய். ஏன்னா ஒரு ஆவியால் வந்து ஒரு பாக்ஸில் பேசணுன்ற அவசியம் கிடையாது.
அதுக்கு அதுக்குண்டான இது தெரிஞ்சுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா தன்னால் அதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தாது வருமே தவிர ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக ஒரு ஆவியால் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிவைஸ் இருக்குது, உண்மையான டிவைஸ்கள் ரெண்டு மூணு இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த ஆவிகள் இருக்குன்றதை நம்மளால் அந்த டிவைஸ் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி நீங்கள் நம்மளுடைய படங்கள் ரெண்டு மூணு தமிழில் கூட இருந்திருக்கு, படம் பேர் தெரியல, அந்த படத்தில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அவங்க வந்து டிவைஸ் வச்சு செக் பண்ணிட்டு அங்கே பேய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் உண்மை, நம்ம பீஸா தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த சீன் வரும். சரி ஓகே, அதெல்லாம் உண்மை, அந்த டிவைஸ் இருக்குது உண்மை. இப்போ நம்ம மற்றதெல்லாம் வந்து டிவைஸில் வந்து ஆவிங்க பேசுறது அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஆனால் ஆவியால் கண்டிப்பாக பேச முடியாது. பேசலாம், பேச முடியும். ஓகே, ஆனால் அது டிவைஸ் மூலியமாக பேச பேச முடியாது. ஓகே, இப்போ ஆவி ஆவி பேச முடியும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க, எது மூலமாக ஆவி பேசணுமா? சிலருங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போது நம்ம ஜீரோ படம் பார்த்துருக்கீங்களா? ஆ, ஜீரோ பார்த்துருக்கேன். அதான் அதில் வந்து ஆவிங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி பேசுனா அவன் உள்ளே தான் இருப்பான், அவன்கிட்ட ஏதோ பேசும், அவனுக்கு அவனுக்கு மட்டும் அவள் அது அது யாரை குறி வச்சுருக்கோ, எந்த ஒரு ஆத்மாவுக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், சக்தி கம்மியாக இருக்கும், அதை தான் அது ஃபஸ்ட்டு குறி வைக்கும். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அவனை பயமுடுத்தும், அவன் பயப்படுறானா, அவன் பயப்படுறான்னு தெரிஞ்சோடனே அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும், அவனை கட்டு வைக்க பார்க்க கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்கும். அப்போ அவன்கிட்ட அது பேச ஆரம்பிக்கும். யார் ஒரு ஸ்டெபனாக ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன்கிட்ட அது பேசுமானா, ஆனால் அவனை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர அவனுக்கு அடிமையாக இருக்கும். அதனால் இப்போ இந்த பயப்படுறவங்க தான் வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பித்து பித்தடித்த மாதிரி இந்த சூசைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அவங்க வந்து தனக்குள்ளே இருக்கிற வெளி வெளி வெளியே இருந்தே வந்து அதுக்கு என்ன தேவையோ நம்மக்கிட்ட நம்ம சொல்லுங்க சொல்கிறத கேள்விப்பட்டுருலாம். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது, சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போய் சொல்லுவான் யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ ஜீரோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி தெரியும். அதெல்லாம் உண்மை தான், ஆவியால் பேச முடியும், பேச முடியும். ஓகே ஃபைன், ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம தூங்குறோம், தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது வந்தாலோ அவங்க வந்து தெய்வம்னு சொல்கிறது, அதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்க கனவுல வந்துச்சுன்னா அதை வந்து பேயின்னு சொல்கிறது. ஸோ அதோடைய கருத்தை பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க, ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த ஆன்மா அது ஒரு ஆன்மா, அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது ஒரு ஆன்மா. இப்போது உதாரணத்துக்கு என் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கணும், அவன் என் பையன் இவன் என் பொண்ணு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அந்த ஆன்மாக்கு எதுவுமே தெரியாது, அது தேடுறது ஒன்றே ஒன்று தான், அது எப்படியாவது போன மேலே அது மட்டும். ஆனால் இறக்குற நேரத்தில் அந்த டைமில் யார் மூலியமாகவோ அது இறந்து அந்த பலியோடு அது இறந்ததுன்னா அவனை தேடி அது வரும், அந்த ஆன்மா அவனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அவங்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும். மற்றபடி தூங்கும் போது கனவுல வந்து எங்கள் அப்பா வந்தார் என்கிட்ட இதை பேசினார் அதெல்லாம் வந்து ஒரு நம்ப முடியாது. ஓகே, ஸோ நம்ம வந்து சூர்யசர் அவர்கள் படம் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூர்யசர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு பேய்கிட்ட பேசுகிற லெவலுக்கு சக்தி வரும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி உண்மையிலேயே இருக்கா? கண்டிப்பாக அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுடைய ஆன்மா சக்தி ஆத்மா சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி அமானுஷ சக்திகளோட காண்டாக்ட்ஸ் வச்சுக்க முடியும், காண்டாக்ட்ஸ் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் நிறையா பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வந்து பரிகாரங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க? என்னுடைய பரிகாரங்கள் இப்போ நான் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்கணும், ரெண்டாவது எனக்கும் அந்த பாக்கியம் இருக்கணும், ரெண்டு பேருக்கும் அந்த பாக்கியம் இருந்து நேரம் வரும்போது மட்டும்தான் என்னால் அந்த பரிகாரங்களை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 100 வீட்டில் பரிகாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 70-80 வீட்டில் வந்து மூகாம்பிகாவுடைய படம் இருக்கும், மூகாம்பிகாவுடைய சிலை இருக்கும், அவங்க வந்து மூகாம்பிகை வந்து வணங்குறவங்களாக இருப்பாங்க நான் பார்த்து. ஸோ அந்த தேவியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்களுடைய பரிகாரங்களை பண்ண முடியுது. அப்போது இறைவனுடைய அனுகிரகத்தோடு நம்ம போய் அந்த பூஜை பண்ணி நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் தான் எனக்கு மோஸ்ட்லி கேசஸ் வருது, எல்லாமே குழந்தை இல்லை, ராகுவால் கேது தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, காலகஸ்தியில் போயிட்டு இதை பண்ணிட்டோம், நான் நம்ம கும்பகோணம் போயிட்டு பூஜை பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு வந்து எந்த தீர்வும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றது உண்டு. அவங்களுக்கெல்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு, ஜிம்ஸில் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ பரிகாரம் மூலிமா நிறைய 100%-90% டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 100%-90% எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் தான். அந்த 10% அவங்க கர்மா நடுவில் ஒன்று இருக்குது, அவங்க நம்புகிற விஷயமும் ஒன்று இருக்குது, அவன் முழுமையாக நம்பினா மட்டும்தான் எல்லாமே வேலை செய்யும்.
கடவுளே நம்ம முழுமையாக நம்பினா தான் உதவி செய்வாங்களே தவிர சும்மா காசு இருக்குது ஏதோ பரிகாரம் சொல்கிறான் பண்ணலான்னு பண்ணால் அது வேலை செய்யும். சிலரங்களுக்கு செஞ்சுருக்கு, அவங்களுக்கு தெரிய வைக்கணுன்னே தேவியுடைய அனுகிரகத்தில் இவன் என்ன டெஸ்ட் பண்ணுறான், இவனை நான் டெஸ்ட் பண்ணுறேன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்த பிறகு அவன் அடிக்ட் ஆகிடுவான் தேவி. அப்படியும் நடந்திருக்கு நிறைய இடத்துல. ஓகே, எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ் கர்மம். பாஸ் கர்மம் தான். ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ நான் கேட்ட மாதிரி தான் இப்போது இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போய் வந்து நான் கேட்ட பார்த்தா அந்த ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது இல்லை அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இதுவே கிடைக்கல, ஒரு தெளிவான ஒரு விஷயமே கிடைக்கல. சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் ஆன்மாவால் பேச முடியும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆன்மாவால் இப்போது இன்னொரு உடம்புக்குள்ளேயும் போக முடியுமா? அதான் சொல்கிறேன், அதுக்கு தான் உங்களுடைய ஆன்மா சக்தியை பொறுத்து தான். உங்களுடைய ஆன்மா சக்தி கம்மியாக இருந்தால், அந்த ஆன்மாவுக்கு பலம் அதிகமாக இருந்தால் உங்கள் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண அதால் முடியும். அதால் தான் உங்களுக்குள்ளே போந்து என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த ஆத்ம சக்தியை வலுப்படுத்த சொல்கிறேன். அதுக்கு முதல் வேலை தியானம். இந்த தியானம் தான் வந்து காஸ்மிக் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அதனால் தியானம் செய்யுங்க, நிறைய தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும், உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஆன்மாலாம் பார்த்து பயந்துட்டுருக்காது. ஆன்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அது சும்மா. நீங்கள் பயந்தா அது கிங்கு, நீங்கள் கிங்குனா அது குழந்தை. ஓகே, ஸோ அப்படியே இன்னொன்று வரேன். ஸோ நம்மளோட செல்வி ஜெயலலிதா மேம், ஸோ அவங்களுடைய மரணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஆவிகள் வேற இதுவாகுது, ஊடாக இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அவங்களுடைய மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆவிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி யாருக்கும் தெரியலை. அவங்க போன பிறகு தான் ஒரு பெரிய ஒரு இழப்பு தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத எல்லாருமே உணர ஆரம்பித்தோம். ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் சும்மா நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிட்டோமே தவிர, ரியலாக சொல்கிறோன்னா உண்மையாகவே ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 10 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க நம்ம நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க மரணம் வந்து இயற்கையான மரணம் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. சிலரங்க வந்த செயற்கை ஏதோ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் டேட்டை தள்ளிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அவங்களோட மரணத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது மரணம் இயற்கை தான், மற்றபடி எதுவும் கிடையாது. அவங்க இயற்கையாக தான் இருந்தாங்க எந்த ஒரு. ஆனால் டேட்டை மட்டும் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் கழித்து சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதில் எந்த இதுவும் கிடையாது. ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் இருக்கும், ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கு, சூடப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலைச்சுவடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த நாடி ஜோதிடம் அப்படின்றது வந்து கிரக சேர்க்கை. அந்த கிரக சேர்க்கையில்னா லக்னம் ராசி எதுவுமே கிடையாது, குரு சனியை வச்சு தான் எல்லாமே சொல்கிறது. இப்போது சனி உங்கள் இந்த இடத்துல இருக்கார் இப்படி இப்படின்னு சொல்லி கோச்சாரத்தில் கம்பேர் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு சொல்கிறது தான் நாடி ஜோதிடம். ஆனால் இப்போ இந்த நாடி ஜோதிடம்ன்றது என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓலைச்சுவடி. எனக்கு என்ன அப்படின்னா, நானும் பார்த்துருக்கேன் எனக்கே ஒரு காலத்தில் எப்படி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் கேட்குற கேள்வி இதை தான். இப்போது வைத்தீஸ்வரன் கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஓலைச்சுவடி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 5 hours ஆகும் இங்கே வரத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்துட்டீங்க. இங்கே ஏதாவது ஒரு நாடி ஜோதிடர் கிட்ட போங்க, அவன் ஒரு ஓலைச்சுவடி எடுப்பான் சொல்லுவான். அப்படியே ஒரு வர வர அதை முடிச்சுட்டு இன்னொரு ஓலைச்சுவடி கேட்டுப்போங்க, அவனும் எடுத்து உங்களை பற்றி அப்படியே சொல்லுவான். ஒரு மனிதனுக்கு ஒரு ஓலைச்சுவடி தானே இருக்கும், எப்படி அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஓலைச்சுவடி வரும்? உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிறதுக்கு அகத்தியே இருக்குன்னா வேறு வேலை இல்லை, புரியுதா? அதெல்லாம் சுத்த போய் உங்ககிட்டயே சொல்லி வாங்கிறது. உங்களை பத்தி ஜோலச்சுவடியில எழுதுற அளவுக்கு நம்ம எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ அகத்தியர் எழுதுறாருன்னா எழுதுனா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். என் பேர் வந்து அகத்தியர் வந்து என் பேரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்க கைதை வாங்கி உங்ககிட்டயே வந்து கேட்டு அவங்களால முடியல, தப்பா போகுது, நம்மளால கண்டுபிடிக்கும்னா 2 நாள் கழிச்சுவான்னு சொல்லுவாங்க, உடனே கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓஜா போர்டு, அந்த காயினை வச்சு விளையாடுறது, அந்த வந்து இது விளக்கு ஏற்றி வச்சு அதில் விளையாடுறது, ஸோ இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. ஸோ ஓஜா போர்டு அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஆமி உங்ககிட்ட வந்து பேசணும், அதுக்கு சில தீர்வுகள் தெரியணும் அப்படின்னா ஓஜா போர்டு இருந்தால் மட்டும் போதாது. அது நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஓகே, ஓஜா போர்டை வச்சு தான் நீ உங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எதுவுமே கிடையாது. ஓகே,
ஸோ இப்போது இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் சிம்பிளான ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது, இதுவும் கல் உப்பு சார்ந்ததாக வரும். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் கால் டம்ளர் கல் உப்பு வைங்க, கால் டம்ளர் வந்து தண்ணி, கால் டம்ளர் வினீகர். நீங்கள் எப்படி வேணால் மிக்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கல் தண்ணியும் ஊற்றிக்கலாம், அப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் இது கூட பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன் தேர்ட் அமௌண்ட்டில் போட்டுட்டு உங்களுடைய தென்மேற்கு மூலையில் இந்த கண்ணை இந்த பாட்டிலை வச்சுட்டு இப்போ நீங்கள் காலங்காத்தால் வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலங்காத்தால் அதை எடுத்து பாருங்கள். அதில் பபுள்ஸ் இருந்ததுன்னா சில வீட்டிலலாம் பொங்கி வழியும், சில இடத்துல பபுள்ஸ் நிறைய இருக்கும், சில இடத்துல ஒன்றுமே இருக்காது. எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பாசிட்டிவ்ஸ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த பபுள்ஸ் எந்த லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி நம்ம போக்குறது அப்படின்னா இதே கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் எடுத்து அதை வந்து ஃப்ளஷ் பாத்ரூமில் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் டம்ளர் திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரியே பண்ணி நீங்கள் அந்த தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கார்னரில் வெக்க 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 உங்களுக்கே தெரியும் இந்த பபுள்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சர்டன் பீரியடில் ஒரு பபுள்ஸுமே இருக்காது, நீங்களே வந்து உங்கள் வீடை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அங்கே இருக்கவங்களையும் கிளென்ஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நான் செய்வினை பற்றி கேட்டேன். ஸோ அதுக்கு பரிகாரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் உண்மையாக அந்த பரிகாரம் பண்ணுறது நல்லதான்? செய்வினைன்றது உண்மையாகவே அவன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். ஓகே, அது அவனுக்கு செய்வினை வச்சுருக்காங்க, அவனுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அவன் மேலே இருக்குது அப்படின்றது அவனுக்கு அவன் கூட இருக்கவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதிகமாக கொட்டாய் விடுறது உண்டு, விடுவாங்க, ரொம்ப சோர்ந்து படுத்திருப்பாங்க, திடீர்னு வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டு வகையில் நடக்கும், நல்லா தூங்குவான் ஒரு வேளை, இல்லைன்னா தூங்கவே மாட்டான். அவனுக்கு கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பயங்கரமாக பசிக்கும், நிறைய சாப்பிடுவான், அவன் அறியாமையே அவன் சாப்பிட்றது உண்டு. அது நிறைய நான்வெஜ் தான் எடுக்க பார்ப்பாங்க. அப்போது அவனுடைய அந்த பேச்சு, அவன் நடந்துக்கிற பாவம், முடிய வர மாட்டாங்க, அப்படியே இதாக பண்ணிட்டு நடக்கிறது, இதெல்லாம் பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அந்த ஜாதகம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு தாம்பளை பிரச்சனை பார்த்து அதுக்கப்புறமேட்டு அது அந்த சில செய்வினையெல்லாம் சொன்னாலே போயிடும், ஒரு 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 இது பண்ணாலே போயிடும். சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து பூஜைகள்லாம் பண்ணி தான் நம்ம வெளியே கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து எல்லா ஆஸ்ட்ராலஜரையுமே அந்த நம்ப முடியாது. ஸோ சில பேர்கிட்ட போயிட்டு ஏமாந்துருவோம், ஸோ சில பேர்கிட்ட வந்து உண்மையாக நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்கும்போது யார் யார்கிட்ட எப்படி அவங்க உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறது? சி, ஒரு ஆஸ்ட்ரா உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜெம்ஸ் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஜெம் ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து உங்களை ஜெம் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு தப்பான வழி. அவர் கொடுக்குற ஜெம் தான் நீ போடணும், நான் தான் கொடுப்பேன்னு சொன்னால் அதையும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க, அதை பற்றி நான் எதுவும் சொல்லுவேன். ஒரு உண்மையான ஜாதகக்கார் ஒரு ஜோதிடக்காரர் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த ஜெம் போடுங்கன்னு தான் சொல்லுவான். நல்ல ஜெம் வாங்கும்போது ஒரிஜினல் ஜெம் வாங்கி போடுங்க அப்படின்னும் போது நீங்கள் அவர்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கலாம். ஸோ உதாரணம் அந்த மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பணம் பிடுங்கிறதுலேயே இருப்பாங்க. ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு இந்த ரேட்டு, இந்த காஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. பட் காஸ்ட்டாக ஒருத்தன் பார்க்குறானாலே அவனுடைய வாக்கு வன்மை இருக்காது. இது வந்து ஒரு தொழில் கிடையாது, ஜாதகம்ன்றது ஒரு தொழிலே கிடையாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் என்னை பொறுத்த வரைக்கும், அதை ஒரு கலையை அதை வந்து விற்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து யார் காசாக பார்க்குறாங்களோ அவங்கள அந்த அளவுக்கு நம்பாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வரும்போது சில பேர் அந்த நம்பவே மாட்டாங்க அதை. ஸோ அவங்க நம்புறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்யாணம் அவங்க டைம் இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் மட்டும் வந்துட்டு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமா, இந்த ரெண்டு பேரும் செட் ஆகுமா, அந்த மாதிரி கேட்டுட்டு மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் அதையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படியே கிட கெட்டு போட்டோம், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வரும்போது நம்பிக்கை அப்படின்றது வரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அஸ்ட்ராலஜின்னு வரும்போது நம்பிக்கை அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து நீ நம்பி தான் ஆனோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. அவன் வாழ்க்கையில் அவன் கண்டிப்பாக ஜாதகம், அவன் ஜாதகத்தை பார்க்குறான் அப்படின்னா அவன் கடைசி ஸ்டேஜில் வந்து தான் பார்ப்பான். இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்போ ஜாதகம் பற்றி யார் வந்து பார்ப்பான், அவனுக்கு கஷ்டம் இருக்கவன் மட்டும் நல்லா இருக்கும் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் ஜாதகம் பாருங்க எவனும் சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ தான் அந்த ஜாதகத்தை பார்ப்பான். ஒருத்தனுக்கு அந்த ஜாதகம் பார்க்குற அமைப்பு இல்லைன்னா அவனால் அதை பார்க்க முடியாது. அதை நம்மளால் ஃபோர்ஸும் பண்ணி நீ நம்பி தான் ஆகணும்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது.
கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது மேரேஜ் இப்போ ஆஸ்ட்ராலஜி பார்த்து முடிச்சாச்சு, முடிச்சும் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னா அது ஆஸ்ட்ராலஜி மேலே தப்பா இல்லை பொண்ணு மேலே தப்பா பையன் மேலே தப்பா? சி நீங்கள் நம்ம மேலே தான் தப்பு, ஆஸ்ட்ராலஜர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம பொதுவாக பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துட்டு போவோம், ஜாதகக்காரங்கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுப்போம், பெண் ஜாதகத்தை கொடுப்போம், பையன் ஜாதகத்தை கொடுப்போம். என்ன சொல்லுவாங்க, சாமி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொருந்துமா பொருந்தா தான் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவான், அவனுக்கு காசு தேவை. சிலருங்க உண்மையாக இருக்கு இது பொருந்தாதுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட வந்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, எதுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் சில ஜாதகக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்றதுனால இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி சும்மா எழுதி போட்டுருது. அதே மாதிரி சிலருங்க வந்து எனக்கு வந்து 8 பொருத்தம் சொன்னார், எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஒருத்தர் எனக்கு 9 பொருத்து 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னார், எங்கள் வாழ்க்கை இப்போ டிவோர்ஸ்க்கு போய் நிற்கிது அப்படின்றாங்க. ஜாதகத்தில் 10 பொருத்தமோ 8 பொருத்தமோ யாருக்குமே வராது. சிவன் பார்வதிக்கே 8 பொருத்தம் தான், அப்பேற்பட்ட மகாசக்தி, அவங்க ரெண்டு பேருக்கு 8 பொருத்தம் தான் இருக்குது. இவங்க எப்படி கணிப்பாங்க அப்படின்னா, பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பொருத்தங்கள் இருக்குன்னு சரசரசம் எழுதிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஜாதகத்தை கணித்து கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு 10-20 ஜாதகம் கொண்டு போயிட்டு ஒரு ஜாதகாரங்கிட்ட கணிக்க சொல்லுங்கள். ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்காக கழிக்கணும்னா மினிமம் 2 மணி நேரம் ஆகும். ஓ, அவ்வளோ நேரம் ஆகும் கட்டத்தை ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து எடுத்து அதில் வந்து பொருத்தம் பார்க்கறது. ஓகே, அப்படி பார்த்து திருமணம் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், ரஷ்யாலேயும் சரி லெபனன்லேயும் சரி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ஒரு பெரிய அழிவியே உண்டாக்குச்சு உலகத்துக்கு? சி ரஷ்யாலேயும் மற்ற இடங்கள்லையும் பிளாஸ்ட் நடந்தது. இப்போது நம்ம சைனாவில் கூட, சைனாவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 2020 மிகப்பெரிய ட்ராஜடி அழிவு தான். அதை வந்து எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல். இந்த ராகு கேது குருவும் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட் வந்து கேது கிட்ட மாட்டிட்டு அவதிப்பட்ட நிலைகள் தான் அதுக்கெல்லாம் காரணம். பூமியே வந்து கால சர்ப்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 23 அப்புறம் எல்லாமே நல்லபடியாக மாறி வந்துட்டுருக்கு. நம்ம பாசிட்டிவாக போகலாம், கண்டிப்பாக பாசிட்டிவாக நம்புவோம் அப்படின்றீங்களா? சரி, இப்போது நம்ம இப்போ கோயில் காலத்துலலாம் போடணும்னு வச்சுக்கலாம். நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன், அந்த கயிறு அந்த டாலரு எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுப்பேன். அது வந்து நாங்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது ஒரு ஸ்டைலாக நினச்சி கட்டிப்போம். ஸோ அந்த கயிறு கட்டுறது அந்த செயின் மாட்டிக்கிறதுல ஏதாவது ஒர்த் இருக்கா? ருத்ராட்சம் நிறைய பலன்கள் நிறைய இருக்குது, அதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ கந்திருஷ்டியை கூட தடுக்கக்கூடிய சக்தி ருத்ராட்சத்துக்கு இருக்குது, அது உண்மையான ஒன்று. ஏன்னா அதில் இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்களே செக் பண்ணலாம். இப்போ நம்ம பெண்டுலம் சொல்லுவாங்க தெரியுமா, எப்படி வச்சா எப்படி திரும்பும் திரும்பும். இப்போ ருத்ராட்சத்தை நீங்கள் வச்சா கூட, ருத்ராட்சம் மாலை வச்சா கூட, ஒரு ஃபோன் பக்கம் ஃபோனை வச்சுட்டு அது மேலே ருத்ராட்சம் வச்சா அது நெகட்டிவ் வாய்ஸில் சுற்றும். ஓ, அதே நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் வச்சுட்டு அதை வச்சு பார்த்தா அது ஒரிஜினல் ருத்ராட்சம் நான் சொல்கிறேன், பாசிட்டிவாக சுற்றும். ருத்ராட்சத்துக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உணரக்கூடிய தன்மைகள் ருத்ராட்சத்துக்கு இருக்குது. ஸோ ருத்ராட்சத்தில் அந்த பவர் இருக்குது. சரிங்க, அந்த டாலர்லாம் போடுறது, அம்மன் டாலர் இதெல்லாம் போடுறதுல வந்து அதில் எதுவுமே கிடையாது, அது வெறும் ஒரு டை, அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உலோகம் அவங்க போடுறது வெள்ளியா தங்கம்மான்றது இருக்குது, செம்பு. இந்த உலோகத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலோகத்துக்கு ஒரு சக்தி சக்தி இருக்கு. ஸோ அப்புறம் இந்த கயிறு, கயிறு நம்ம கட்டுறோம். இப்போ கயிறு ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, இந்த திருஷ்டிக்காக அந்த காலத்தில் கட்டினாங்க. அந்த கருப்பு கயிறு காலில் கூட கட்டுவாங்க, கயிறில் கட்டுவாங்க. இது சனியை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் கட்டுற சில விஷயங்கள். இப்போ வந்து பச்சைக்கயிறு பண்ணால் போட்டிருக்கு, பச்சைக்கயிறு அது ஒரு ராசிக்கு இந்த கல் இந்த கல் போடலாம், இல்லைன்னா இந்த கயிறு இந்த கலரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சில பேர் வந்து இந்த கயிறை மந்திரிச்சு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மந்திரிச்சு கொடுக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, மந்திரிச்சு கொடுக்கறதுக்கு உண்மையாகவே அதில் பலன்கள் இருக்குது. ஆனால் அந்த மந்திரிக்கவனுக்கு அந்த சக்தி இருக்கு இருக்கா, மந்திரிக்கிறவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. எல்லாரும் வந்து மந்திரம் சொல்லலாம், ஆனால் செல்ல மந்திரனுக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜி அந்த அந்த கயிறில் போய் ஸ்டோர் ஆகாதான்றது தான் முக்கியம். ஓகே ப்ரோ, ஸோ இந்த ரீசன்ட் டைமில் வந்து ஐயப்பன் சபரிமலையை பற்றி நீங்கள் பயங்கர ஒரு பீக் ஒரு வைரலானீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு உங்களை குருசாமி ஆக்கி, குருசாமி ஆக்கலை, குருசாமி தான் குருசாமி. ஸோ குருசாமி நீங்கள், ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். போன வருஷம் ஒரு மகா பூஜா, மண்டல மகா பூஜான்னு சொல்லி ஒரு பெரிய பூஜா பண்ணோம். அது சைதாப்பேட் அந்த ஏரியாவில் எங்கள் விஸ்வமாமலம் எல்லாம் நல்லா பிரதிபலிச்சது. எனக்குன்னு ஒரு ட்ரூப் இருக்குது, நாங்கள் அதில் போயிட்டுருக்கோம். ஐயப்பனுடைய அனுகிரகம் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வர முடியாது. நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே ஸ்ரீதர்ம சாஸ்தா தான்.
ஸோ அந்த பூஜா அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து என் கூட இருந்தவங்களை பற்றி தான் வந்து நான் பெருமையாக சொல்கிறேன். அவங்க இல்லைனா அந்த பூஜைலாம் பண்ணியிருக்கவும் முடியாது. ஸோ சபரிமலாவுக்கு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ், நிஜமாகவே ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்து இந்த சின்முத்ராவில் உட்காந்துட்டுருக்க, அது உணர்ந்து உணர்ந்து பூர்வ உணர்வு பூர்வமாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே ஒரு பையன் அங்கே உட்காந்துருக்கதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கோயிலில் முக்கியத்துவம்ன்றது அந்த 18 படிகள். அதனால தான் நம்பியார் சாமி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முக்கால்வாசி காலத்தை வந்து அதில் வந்து அர்ப்பணித்தார். சபரிமலாவில் வந்து தன்னுடைய சொத்துக்களில் முக்கால்வாசி பாகம் ஐயப்பனுக்கு கொடுத்தாரு. ஸோ சபரிமலாவுக்கும் போங்க, இந்த ஃபீல்டில் இருக்கவங்கலாம் வந்து ரஜினிலேருந்து சார்லேருந்து எல்லாருமே சபரிமலா போயிட்டு வந்தவங்க. நீங்களும் சபரிமலா போங்க, இந்த சினிமா லைனில் இருக்கவங்கலாம் சபரிமலா போங்க. முக்கியமாக மூகாம்பிகாவை போய் பாருங்கள், மூகாம்பிகா அனுகிரகத்தை போய் வாங்குங்க. ஏன்னா கலை ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கலையில் வந்து ஸ்டார் ஆகணும்னா மூகாம்பிகாவை பாருங்கள். ஸ்ரீரங்கம் போங்க, ஏன்னா அவர் தான் சுக்கரன். நீங்கள் ஸ்டாரானு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபடுங்க. ஓகே, ஸ்ரீரங்கம் போக முடியலாம், இங்கே பக்கத்தில் இருக்க திருநீர்மலை கூட போங்க, ரெண்டும் போனாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இப்போது ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னா வந்து அவருடைய இது இருந்தால் மட்டும்தான், அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட வந்து எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் கூப்பிடல, அப்பா நீங்கள் ஏமாத்திங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்பா நிறைய தடவை போயிட்டு வந்துட்டார். ஆனால் என்னாலையும் சரி என் தம்பியாலையும் சரி மாலை போடுற வரைக்கும் போகும், ஆனால் போக போட முடியாது. ஸோ அது என்ன கேட்டால், நீங்கள் சொல்கிறதுல அந்த காலத்து கதைகள், இப்போ திருப்பதி சபரிமலை இங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து அவர் கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும் அப்படின்னாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் காலங்காத்தால் யோசிக்கிறான், நைட்டு மாலை போகிறான், அடுத்த நாள் பார்த்தா சபரிமலை வேறு இருக்கான். ஆனால் ஒருத்தர் கூப்பிட்டு அவர் ஆசைப்பட்டு நம்ம போனால் கிடைக்கிற பலனுக்கும், வாண்டடாக ஒருத்தன் போயிட்டு நான் பார்த்துருவோம் சும்மா போய் பார்த்துட்டு வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா அவர் கூப்பிட்டு போகிறதுல தான் அனுகிரகம், அதுக்கு காத்து இருக்கணும். கண்டிப்பாக அப்போ தான் அதை பண்ண முடியும். இல்லை யார் வேணாலும் இப்போ மலைக்கு போயிட்டு வரலாம். ஆனால் ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகா மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அது இன்ன வரைக்கும் இருக்குது. என்னதான் பணம் புகழ் பதவி இருந்தாலும் அங்கே அவ்வளோ சுலபமாக போயிட முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறது கர்நாடகாவில், கர்நாடகாவில் இருக்கு. ஆனால் இப்போ சபரிமலை யார் வேணாலும் போகலாம், ஆனால் அப்படி போகாதே. விரதம் எடுத்து தூய்மையாக போனால் அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே ப்ரோ, ஸோ ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் புரிய வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கான பெரிய நன்றி. நீங்கள் மேலும் மேலும் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்லது செய்யணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு செலிபிரிட்டி கூட நான் திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் மார்க்க அமர்ஸ்ட்டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீஹா ஆயில், தூய கல்ச்சருக்கு எண்ணெய்க்கு.